இன்றைக்கி வீடியோவில் நம்ம இந்த மாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு 2 மாதமாக நம்ம சேனலில் எந்த ஒரு வீடியோக்களுமே நம்மளால் பதிவு பண்ண முடியலை. சில பல தவிர்க்க முடியாத காரணங்கள்னால நம்ம தொடர்ச்சியாக வீடியோ பதிவுகளும் பண்ண முடியலை. மாடுகளும் எடுத்துகிட்டு வந்து சேல் பண்ண முடியலை. இனி வரும் காலங்களில் தொடர்ந்து மாடுகளை எடுத்துகிட்டு வந்து சேல் பண்ணுவோம், தொடர்ந்து வீடியோ பதிவுகளும் வந்து பண்ணுவோம். இந்த மாட்டோட ப்ரீடுன்னு பார்க்கும் பொழுது தெற்குத்தி மாடுன்னு சொல்லுவோம், அதாவது ராமநாதபுரம் அந்த ஏரியாவில் சேர்ந்த ஒரு நாட்டு மாடு. இந்த வகை மாடுகளை பொறுத்த வரைக்கும் வீட்டில் ரொம்பவே சாதுவாக இருக்கும். வீட்டில் ஓனர் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட ரொம்ப அடாப்டாக இருக்கும், அவங்க சொல்கிற பேச்செல்லாம் கேட்கும், அவ்வளோ ஈஸியாக அவங்களுக்கு வந்து துரோகம் பண்ணாது. அதாவது பிடிச்சிட்டு போகும்போதோ வைக்கும்போதோ பாஞ்சிடுறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்தளவுக்கு பாசமாக வந்து இருக்குங்க. இங்கே பார்த்தாலே தெரியும் இவர் தான் மாட்டோட ஓனர், அவரை எப்படி பக்கத்தில் ஊடுதுன்னு பாருங்கள். அவர் கவுரை பிடிக்கிறாரு, மூக்கு கயிறை தொடுறாரு, அவர்கிட்ட வந்து ரொம்ப அது ரொம்ப பாசமாக இருக்குது. அதை தாண்டி நாங்கள் வந்து புதுசாக போனவங்க நம்ம வாங்க போயிட்டு அதுக்கிட்ட போகும்போது சுத்தமாகவே கிட்டவே விட மாட்டேன்ருச்சு. நம்ம 2-3 விஷயங்கள் நல்ல பெரிய மாட்டில் கவனிக்க வேண்டியது. அதாவது இப்போ நம்ம ஒரு பெரிய மாடு எடுக்கிறோம், ஒரு பெரிய விலை போட்டு எடுக்கிறோம், ஒரு 50,000 ரூபா பட்ஜெட் போட்டு எடுக்கிறோம் அப்படின்னா அந்த மாட்டுக்கிட்ட நம்ம கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நீங்கள் போய் மாட்டுக்கிட்ட நிற்கும் பொழுது ஒரு பேர் நிற்கிறீங்க இல்லை 10 பேர் நிற்கிறீங்க, மாடு வந்து உங்களை பார்த்து வெறிச்சு பயந்து ஓடக்கூடாது. பயந்து ஓடிட்டு உடையாந்து உங்களை பாஞ்சிச்சு அப்படின்னா அந்த மாடு வந்து போக்கில் போயிடும், கண்டிப்பாக அது நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது, கண்டிப்பாக போக்கில் தான் போகும். அப்படி இல்லாமல் நல்லா எதிர்த்து நிற்கிது, திமுறாக நிற்கிது, மாடு வந்து பயப்பட்டு பின்னாடி வந்து காலை எடுத்து வைக்கலை, முன்னாடி எத்தனை பேர் நின்னாலும் அது வந்து சந்து பார்த்து ஓட நினைக்கல அப்படின்னாலே அது ஓரளவுக்கு ரிசல்ட் வந்து எதிர்பார்க்கலாம். அது வந்து ஓடி போயிடும் அப்படிங்கிறதையும் சொல்ல முடியாது, விளையாண்டுரும் அப்படின்னு உறுதியாகவும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா மாட்டுக்கு அப்போதைக்கு அதோட மைண்டில் என்னவோ அதுதான் இங்கே நடக்க போகுது. ஓரளவுக்கு கணிக்கலாம்னு வைங்களே, ஒரு 80% வந்து கணிக்கலாம் இப்படி இருந்தால் மாடு இப்படி இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி உடல் அமைப்புகளில் இந்த மாட்டை பார்க்கும் பொழுது இந்த மாட்டை வந்து நல்லா தெளிவாக இதோட உடல் அமைப்பை பாருங்கள். இந்த மாதிரி அமைப்பில் இந்த மாதிரி தலைசெட்டில் இருக்கக்கூடிய மாடுகள் அதிகப்படியான பாய்ச்சல் குணத்தோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகம். இந்த மாட்டை வந்து இப்போ நம்ம எதுக்காக வாங்கியிருக்கோம் அப்படின்னா, இதை சேல் பண்ணணும் அப்படின்னு தான் நான் வாங்கியிருக்கிறேன். ஆனால் இதை நான் விலை கொஞ்சம் அதிகமாக கொடுத்து வாங்கியிருக்கேன், ஏன்னா இது ரிசல்ட் வந்து பெரிய அளவில் நான் எதிர்பார்த்து வாங்கியிருக்கேன், அது நல்ல ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு. இந்த மாடு இதுவரைக்கும் வாடியோ வெளிவிரட்டோ பழக்குவாடியோ பழக்கோடமோ எந்த ஒரு வேடிக்கையிலையுமே கட்டாத மாடு, எங்கேயுமே இதுவரைக்கும் அவுக்கலை மாட்டை. மாட்டோட பல்லு தரம்னு பார்க்கும்பொழுது 6வது பல்லு தரத்தில் மாடு வந்து இருக்குது. விலை விற்பனைக்காக தான் நம்ம வாங்கியிருக்கிறோம். நம்ம வாங்கின விலையிலேருந்து ஒரு 1000-2000 சேர்த்து நண்பர்கள் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து மாடை சேல் பண்ணுவோம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் இப்போ தொடர்ந்து வேடிக்கைகள் வந்து அதிகமாக இருக்குது. அந்த வேடிக்கைகளில் ஏதாவது 1-2 வேடிக்கைகளில் இந்த மாட்டை அவிழ்த்துட்டு அதுக்கப்புறமா வீடியோ போட்டு சேல் பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, மாட்டுக்கு வந்து விலை அதிகமாக கொடுத்து வாங்குறவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்து இருக்கணும். ஏன்னா மாடு இவ்வளோ விலை கொடுத்து வாங்குறோமே நல்லா பண்ணுமோ பண்ணாதோ காசு வீணாக போயிடுமோ அப்படிங்கிற பயம் இருக்கும். அதே நம்ம ரிசல்ட்டை காட்டி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு வாடி பழக்க வாடியோ இல்லை பெரிய வாடியோ அவிழ்த்துட்டு அதுக்கப்புறமா சேல் பண்ணலாங்கிற முடிவை நான் எடுத்திருக்கேன். இல்லை அப்படிலாம் வேணாம் நண்பா, எங்களால் மாட்டை பார்க்கும்பொழுது என்னால் வந்து கணிக்க முடியும், நீங்கள் வந்து மாடு கூட பழகிருக்கீங்க அல்லது மாடு வியாபாரம் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களால் வந்து கணிக்க முடியும். அந்த மாதிரி கணித்து நான் வந்து இந்த மாட்டுக்கு இந்த விலை கொடுத்தா எனக்கு திருப்தியாக இருக்கும் அப்படின்னா விருப்பமுள்ள நண்பர்கள் எனக்கு வந்து கால் பண்ணுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மொபைல் நம்பரை கொடுத்துருக்கேன் நான். அந்த நம்பருக்கு வந்து மற்ற விஷயங்களை கேளுங்கள். மாடு நிற்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராய் பக்கத்தில் சடையம்பட்டியில் தான் நிற்கிது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க, மறந்துடாமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.